ஒரு நிமிஷம் நம்ம ஜபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள கர்த்தாவே, ஏற்கனவே செய்த எல்லா ஜபத்தையும் நீர் கேட்டீர், உமக்கு நன்றி. இந்த நேரம் முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்திரோ, அந்த நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் உள்ள பகுதியை நீங்க வாசிச்சீங்க, வாசித்ததை நீங்க கேட்டீங்க. இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமாய் வியாதியாய் கடந்த ஒருத்தனை சௌக்கியப்படுத்தின ஒரு நிகழ்ச்சி இது. முதலாவது, இதுல இந்த நிகழ்ச்சி எப்போ சம்பவித்தது? அநேக வேத சாஸ்திரிகள் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்திருக்குமா என்று சந்தேகத்தோடு கூட ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை. காரணம் என்னன்னா, தூதன் எப்ப வந்து இது கலக்குவான் அப்படின்றது எழுதப்படலை. மாசம் ஒரு தடவையா, வருஷம் ஒரு தடவையா, இல்ல 10 வருஷத்துக்கு ஒரு தடவையா, சொல்லப்படவே இல்லை. ஆனா ஜனங்க அந்த தண்ணிய பார்த்துட்டே இருக்கணும், எப்ப கலக்குறாங்களோன்னு. 10 வருஷம் காத்திருக்கிறவன் இருக்கிறான், 5 வருஷம் காத்துட்டு இருக்கிறவன் இருக்கிறான். என்ன கொடுமை இது! இப்படி இந்த வழியில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரான்ற ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்கிறது. சில சமயங்களில வதந்திகள் கூட சரித்திரங்களாக மாறுவதுண்டு, வதந்திகள் சரித்திரங்களாக மாறுவதுண்டு. தமிழ்நாட்டில, இந்தியாவில் பொள்ளாச்சி என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது, அது ஒரு எஸ்டேட், டீ எஸ்டேட் உள்ள பகுதி. இந்த இலை உதிர் காலம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு வரும் இல்லையா இப்போ வரப்போகிற அந்த குளிர்காலம், எல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து வெறும் குச்சி குச்சா மரங்கள் நிற்குமே, அந்த மாதிரி உள்ள ஒரு காலத்தில் திடீரென்று ஒரு காற்று வீச ஒரு கிளை ஒன்று முறிந்து கீழே விட பார்த்தது. அப்படி விடும்போது ரெண்டு மர கிளைகளுக்கு மத்தியில் அது வந்து நடுவில் இப்படி மாட்டிக்கிச்சு. இப்படி கவிக்குள்ள மாட்டின உடனே தூரத்திலிருந்து பார்க்கறவங்களுக்கு சிலுவை மாதிரி காணப்பட்டுச்சு. உடனே கிளப்பிட்டானே, ஏஸ் அங்க இறங்கிட்டாருன்ட்டான் நிறைய பேரு. இப்போ அந்த மரத்தை சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்குள்ள சாட்சிகள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மரப்பட்டையை தின்னவனுக்கு கர்ப்பம் வந்துருச்சான், நான் அவ பிள்ளைய பேத்தாச்சுன்னு இப்படி எல்லாம் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஊர் ஜனங்கள் எல்லாம் பஸ் ஏறி ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து பார்த்துட்டு போற மாதிரி மரத்தை சுத்த சுத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த பட்டையில ஏதோ மகிமை இருக்குதுன்னு அவன் சுரண்ட ஆரம்பிச்சான். இப்ப ஷைனிங் மாதிரி மொட்டை மரமா இப்ப அது நிக்க ஆரம்பிச்சது. அந்த அந்த எஸ்டேட்டுக்கு போற வழி குறுகிய பாதையா இருக்கிற அப்படின்னால அங்க ஜனங்கள் நிக்க பஸ் நிக்க வழி இல்லை. ஆகவே போலீஸ்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வண்டி எதுவுமே நிக்க கூடாது, ஜனங்களை இறக்கிவிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் போலீஸ் சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சாங்க. வர்றவன் எல்லாம் அந்த மரத்தை சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சான், கியூ வைக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ்காரங்க. ஆகவே வர்றவங்க எல்லாம் அதை சுத்தினாங்க, அதை தொட்டு கும்பிட ஆரம்பிச்சாங்க. இப்ப சுரண்டி சுரண்டி மரம் வந்து சின்னதா போக ஆரம்பிச்ச உடனே போலீஸ் தடை விட்டுட்டு போட்டாங்க, சுரண்டதை நிறுத்திக்கோ, பார்த்துக்கோ, தொட்டுக்கோ, ஆனா சுரண்டாதேன்ட்டாங்க. ஆகவே வரவெல்லாம் அப்படி தொட்டு கும்பிட ஆரம்பிச்சான், எல்லாம் கீழே குங்குமம் போட்டான், விபூதி போட்டான், எப்படி எப்படியோ பார ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்தவம் போனா மெழுகுத்திரி வச்சுட்டு போயிட்டான். இப்படி ஆள் ஆளுக்கு அதை கும்பிட ஆரம்பிச்சாங்க. பெரிய மகிமை நடக்குது, அற்புதம் நடக்குதுன்னு 9 மாசங்க அடுத்த காத்துல அது கீழே விழுந்துச்சு. இப்போ ஒருத்தன் கூட அந்த மரத்துக்கிட்ட போல, இயேசு போயிட்டாருன்ட்டான் அவனே. இப்படிதான் வதந்திகள் சில சமயங்களிலே சரித்திரங்கள் ஆகுவது உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றதா என்பதற்கு ஒரு கேள்விக்குறி உண்டு. இவன் சொல்றான், போறதுக்குள்ள ஒருத்தன் உழுந்துறான், தொட்டுறான் அப்படின்னு சொல்றான். அது சம்பவித்ததா இல்லையா என்பதற்கு ஆதாரம் இல்லை. மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்துக்கு பிறகு மத்திய இயேசு கிறிஸ்து வருகை இருந்ததே, அந்த காலத்துக்கு முன்பு ஏறக்குரிய 400 வருஷங்கள் ஒரு இருண்ட காலம் என்று சொல்லப்படும். தீர்க்கதரிசிகள் இல்லை, இல்லாத காலம். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனத்தில் தேடினார்கள், ஆனால் தேடுதல் கிடைக்கவில்லை. அப்போ மேசியா வருவார்னு சொன்னாங்களே, அதாவது எங்களுக்கு கிடைக்காதா? எங்க வீட்டில் அந்த மேசியா வரமாட்டாரா? எங்க ஊர்ல வரமாட்டாரா? இப்படி ஏக்கத்தோடு காத்திருந்தாங்க. பிரச்சனைகளுக்கு வழி இல்லை, வியாதிகளுக்கு வழி இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்படுறாங்க. சரி, அதற்குள் நான் கடந்து போக நான் ஆசைப்படவில்லை. இப்ப இந்த சம்பவத்தில் 2 கேள்விகளுக்கு பதில் மாத்திரம் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு நான் கடந்து போகிறேன். அதுக்கு முன்னாடி, இந்த பெதஸ்தா குளம் எங்க இருக்குது? எருசலேமுக்குள்ள கடந்து வரணும்னா பெதஸ்தாவை தாண்டிட்டு தான் உள்ள போகணும். ஆகவே போறவெல்லாம் இந்த பெதஸ்தாவை பார்த்துட்டு தான் போவான். அதை சுத்தியிலும் மண்டபங்கள் உண்டு,
நான் நேரிலே போன சமயத்துல அங்க சில மண்டப தூண்கள் தான் நிக்கத தவிர குளம் இருந்தது கூட அடையாளமே இல்லை. போர்டு மாத்திரம் எழுதி வச்சிருக்காங்க, இது பெதஸ்தா குளம்னு. ஆனா அங்க ஒரு குளம் இருந்து தண்ணீர் இருந்து எல்லாரும் அது வழியாக கடந்து எருசலேமுக்குள்ள போவாங்க. சரி, ரெண்டு கேள்வின்னு சொன்னேன். முதல் கேள்வி என்ன, ஏசு அந்த எருசலேமுக்குள்ள எத்தனையோ முறை போயிட்டார் அப்படின்னு நம்ம பைபிள வாசிக்கிறோம். இந்த பெதஸ்தா குளத்தை தாண்டி தாண்டி தான் அவர் போயிருந்திருக்கணும். பல முறை இயேசு போனாரு, ஏன் இதுக்கு முன்னாடியே இவனுக்கு சௌக்கியம் கொடுத்திருக்க கூடாது? இப்ப ஏன் அவருக்கு சௌக்கியம் கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி அத்தனை தடவை போனாரு, அத்தனை தடவையும் அவங்க அங்கதானே உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இடமே மாற மாட்டானே. சாதாரணமா சில பிச்சைக்காரங்க ஒரு இடத்துல கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இடத்த விட்டு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. காலையில வரும்போது யாராவது உட்காந்து, டேய் நான் ரொம்ப வருஷமா இங்கதான் பிச்சை உட்காந்துருக்கு, இது ஏன் இடம்னு சொல்லுவான். இவனோ 38 வருஷம் கையும் காலும் தளர்ந்தவனாக படுத்த படுக்கையில அந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க, இடம் மாற்றமே கிடையாது. ஆகவே எல்லாரும் அதே இடத்துல அவனை பார்த்திருக்க வேண்டும், இயேசுவும் அவனை பார்த்திருக்க வேண்டும். ஏன் முன்னாடி அவனுக்கு சுகம் கொடுத்திருக்க கூடாது? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அந்த குளத்தை சுத்தி நிறைய வியாதியஸ்தர் இருந்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் இயேசு சுகம் கொடுக்கலையே, இவனுக்கு மாத்திரம் கொடுப்பதின் காரணம் என்ன? இந்த ரெண்டு கேள்வி மாத்திரமே பதிலை பகிர்ந்து கொண்டு நான் கடந்து போகிறேன். மீதிய நாளை பகுதியில அல்லது இனி வரப்போகிற நாட்களில உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் கேள்விக்கான பதில் என்ன, இயேசு ஏன் முன்னாடியே சுகம் கொடுத்துருக்க கூடாது? ஆண்டவருக்கு எப்பவுமேங்க எந்த ஒரு காரியத்தையும் இயேசு செஞ்சா திட்டமிட்டு செய்வார். எல்லா காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அப்படிதான் தேவனை பற்றி வேதவசனம் சொல்லுது. பிரசங்கனுடைய புஸ்தகம் 3:11 He made it everything beautifully and his own time. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். எப்படி செய்வாரா? அதின் காலத்தில் செய்வார். எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் இயேசு பிறப்பதற்காக ஏக்கத்தோடு 400 வருஷங்கள் காத்திருந்தாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு 400 வருடங்களாய் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் குறிக்கப்பட்ட ஒரு நாளிலே அவர் பிறந்தார் தான் வேதவசனம் சொல்லுது. ஆண்டவராலே குறிக்கப்பட்ட ஒரு நாள், அந்த நாளில மேசியாவாக இயேசு பிறந்தார். சாவதற்கு ஒரு நாள் குறித்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பிசாசு எத்தனை தடவை ட்ரை பண்ணான், 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே கொல்லுவதற்கு அவன் முயற்சி பண்ணானே, முடியல. இயேசு வளர்ந்து வாலிபனாக மாறினதுக்கு அப்புறம், ஊழியத்துல ஈடுபட்டதுக்கு அப்புறம் எத்தனை தடவை ஜனங்களை ஏவி கல்லெறிந்து கொள்ள முயற்சி பண்ணான். மார்க்கு எழுதுறாரு, அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் அவரை கொல்ல யாராலும் முடியவில்லை. அவரை கொல்ல முடியாது, அவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அது வரைக்கும் அவரை கொல்லவே முடியாது. அதே மாதிரி ஒரு நாள் வந்தது, இயேசு சொன்னார், எத்தனையோ முறை நான் எருசலேமுக்கு போயிருக்கிறேன், ஆனா இந்த முறை போகிறது தான் கடைசி. இப்ப நான் போனேன்னா திரும்ப இயேசு எருசலேம் விட்டு நான் வரமாட்டேன், என்னை அங்க பிடிச்சுக்குவாங்க, என்னுடைய முகத்துல துப்புவாங்க, என்னை சிலுவையில் அறைஞ்சிருவாங்க, நான் செத்துருவேன். 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். மரிப்பதற்கு ஒரு காலத்தை குறிச்சிருந்தார், பிறப்பதற்கு ஒரு காலத்தை குறிச்சிருந்தார், உயிரோடு எழும்புவதற்கு ஒரு காலத்தை குறிச்சிருந்தார். எல்லாவற்றுக்குமே ஒரு காலத்தை அவர் நிச்சயிச்சு வச்சிருக்கிறார். காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, மரியாளுடைய ரெக்கமெண்டேஷனோடு வர்றாங்க. ஆண்டவர் என்ன பதில் சொன்னார், என்னை ஏன் கட்டாயப்படுத்துற, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, எனக்கு இல்லாத அக்கறையா, நான் இந்த குடும்பத்தை நேசிக்கிறேன், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போறது எனக்கு நேரம் இல்லை, ஆனா இந்த குடும்பத்தை நான் மிக அதிகமாக நேசிக்கிறபடினால் அல்லவா இந்த குடும்பத்தின் இந்த சந்தோஷ இந்த வைபவத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய நண்பனுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு தானே அவமானம். எனக்கு தெரியாதா திராட்சரசம் குறைஞ்சு போன விவரம், எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஆகவே என்னுடைய வேலை இன்னும் வரல, எப்ப நான் அந்த அற்புதம் செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ கட்டாயப்படுத்தாதே. ஆண்டவர் எல்லா காரியத்துக்கும் ஒரு காலத்தை ஒரு நேரத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் கேட்கலாம், நான் இத்தனை மாசம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், பரிசுத்தாவினுடைய நிறைவை பெற்றிருக்கிறேன், ஏன் என்னுடைய ஜபத்துக்கு இன்னும் பதில் வரல, ஏன் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, ஏன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, ஏன் அந்த ஊர்ல இருந்து ஒருத்தரை கொண்டு வரணும்னு பார்த்தேன், ஏன் எனக்கு அந்த காரியத்தை நடக்கல, அந்த வருத்தம் இத்தனை வருஷமா நீடிச்சிட்டு இருக்குதே, ஏன் எனக்கு சுகம் கிடைக்கல, நான் ஆண்டவரோட எத்தனை நாள் ஜெபம் பண்ணேன், எத்தனை நாள் உபவாசம் பண்ணேன். சில சமயத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா,
ஆண்டவர் என்ன வெறுத்துட்டாரா? சில சமயத்துல ஜெபிக்கும் போது கேட்பாங்க, டாக்டர் ஏதாவது பாவம் இருக்குமா டாக்டர் எனக்கு? ஏன் என்னுடைய ஜபத்துக்கு பதில் வரல? நீங்க கொஞ்சம் ஜபம் பண்ணி சொல்லுங்க. நான் சொன்னேன், நீ செஞ்ச பாவத்தை நான் ஏன் ஜபம் பண்ணி சொல்லணும்? நீ செஞ்ச பாவம் உனக்கு தெரியும், உன் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் அதை ஜபம் பண்ணி சொல்லி வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஏதாவது பாவம் இருக்குமானா நீ அறிக்கை செய்து விட்டா போதுமே. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க கூட ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் மன்னியும், எத்தனை வருஷமா அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிற. நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியா இருந்தா என் பாவத்தை மன்னியும் ஜெபத்துல உனக்கு இன்னும் வரக்கூடாது. நீ மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை உன்னுடைய வாயில வரணும். அதுதான் வளர்ந்த விசுவாசி. என் பாவத்தை மன்னியும், என் பாவத்தை மன்னியும் என்று ரட்சிக்கப்பட்டவனும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அர்த்தம் இல்லாத ஜெபம். என் பாவங்களை நான் அறிக்கை செஞ்சேன், நீர் என்னை மன்னித்தீர், நன்றி ஆண்டவரேன்னு சொல்ற அந்த வார்த்தை உன்னுடைய வாயில வரலன்னா குற்ற உணர்ச்சி உன் வாயில இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ இன்னும் நீ விட முடியாத சில தவறுக்குள்ள இருக்கிற, அதனாலதான் உடைய வாயில இருந்து இன்னும் அந்த பாவம் பாவம் என்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. சில அப்படிதான் நினைக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியே அப்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா பாவத்தினாலன்னு சொல்லாதே. எந்த ஒரு பிரச்சனையும் பாவத்தின் அடிப்படையில் தான் வருது. வியாதி ஆனாலும் சரி, நஷ்டங்கள் ஆனாலும் சரி, ஏமாற்றங்கள் ஆனாலும் சரி, தோல்விகள் ஆனாலும் சரி, மரணம் ஆனாலும் சரி, பாவம் அதான் முதல் காரணம். ஆனா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு வருத்தம் வந்துச்சுன்னா, வியாதி வந்துச்சுன்னா, நஷ்டங்கள் வந்துச்சுன்னா, தோல்விகள் வந்துச்சுன்னா, அது பாவத்தினால் வந்ததல்ல, தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. லூக்கா எழுதின சுசேஷம் 22:30-31 சொல்லுது, சீமோனே சீமோனே, கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல உன்னை சோதிக்க பிசாசு என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஒன்ன நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு எந்த ஒரு மனுஷனையும் உள்ளே பிரவேசிக்க அவனுக்கு அனுமதி கிடையாது. நாமெல்லாம் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவன் வந்து உள்ளே பிரவேசிக்க எந்த அனுமதியும் கிடையாது. ஆனா நீ இடம் கொடுத்தா உள்ள வருவான். அதுக்குதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இடம் கொடுத்தா வருவான். நீ பைபிள் வாசிக்கலன்னா இடம் கொடுத்தன்னு அர்த்தம். நீ ஜபம் பண்ணாம போற, இடம் கொடுத்தன்னு அர்த்தம். இன்னும் சிலரை நீ மன்னிக்காம இருக்கிற, இடம் கொடுத்திருக்கிறன்னு அர்த்தம். இன்னும் அந்த பழைய பாவங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா நீ இடம் கொடுக்கல. சில கெட்ட வார்த்தையை நீ கோபத்துல பேசிட்ட அப்படின்னா பிசாசுக்கு நீ இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஆகவே இதெல்லாம் அவன் உள்ள பிரவேசிக்கிற ஒரு வாய்ப்பு. அது நீ இடம் கொடுக்காம எந்த பிசாசும் உன்னுடைய சரீரத்துக்குள்ள, உன்னுடைய குடும்பத்துக்குள்ள, உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க அனுமதியே கிடையாது. ஆனா அவன் பிரவேசிக்கிறான் அப்படின்னாக்கா, ஒன்னு தேவன் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கணும், ரெண்டு நீ அதுக்கு இடம் கொடுத்திருக்கணும். இந்த ரெண்டு காரணம் அல்லாம எவனுடைய வாழ்க்கையிலையும் பிசாசு உள்ள பிரவேசிக்காது. முதலாவது என்ன, நீ இடம் கொடுத்திருக்கணும். ரெண்டாவது, தேவன் அனுமதிக்கிறார். பிசாசு கூட அப்படி தேவன் அனுமதிப்பாரா? ஆமா, அனுமதிக்கிறார். எல்லாருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு. உடனே நம்ம பைபிள சொல்லுவோம், யாக்கோபினுடைய புஸ்தகம் 1 சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. பைபிள வாசிக்கும் போது ஒன்னு புரிஞ்சுக்குங்க, இந்த ஒரு வசனத்தை புடிச்சுக்கிட்டு ஆண்டவர் யாரையும் சோதிக்க மாட்டார், வியாதி கொடுத்து சோதிக்க மாட்டார், பொல்லாங்கினாலே சோதிக்க மாட்டார் அப்படின்னு உடனே டோட்டலா எடை போட்டுருவாங்க. வசனத்தை வாசிக்கணும்னா இந்த பகுதியில இந்த விஷயத்தை இப்படி போட்டிருக்குதுன்னா இன்னொரு பகுதியில என்ன போட்டிருக்குது இதே விஷயத்தை குறிச்சுன்றதை பார்க்கணும். நிச்சயமா அப்படி பார்க்கணும். ஏன்னா ஒண்ணுக்கு மற்றொன்னு தொடர்பு இருக்குது. ஏசாயா 29 சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தில் ஜோடி இல்லாமல் இல்லை, அவைகளை தேடி வாசியுங்கள். ஏன் தேடி வாசியுங்கள்? ஒன்னு ஒரு இடத்துல இருக்கும், இன்னொன்னு இன்னொரு இடத்துல இருக்கணும். ரெண்டையும் லிங்க் பண்ணி தான் ஒரு அர்த்தத்தை நீங்க எடுக்க முடியும். சும்மா ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துட்டு போனீங்கன்னாக்கா உபதேச குழப்பமே வந்துடும். அப்படி செய்யவே கூடாது. அதனாலதான் 1 Cor 13:13 பவுல் சொல்றாரு, நாங்களோ மனுஷ ஞானத்தில் இதை போதிக்காமல் பரிசுத்த ஆவியானவராலே ஆவிக்குரியதை ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களா, ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தி காண்பிக்கணும். அப்படி சம்பந்தம் இருந்தாதான் அந்த புஸ்தகம் ஆசீர்வாதம். இப்போ
தள்ளுபடி ஆகமோன்னு வேதத்துல நீங்க பார்க்கலாம். கத்தோலிக்கருடைய வேத புஸ்தகத்துல தள்ளுபடி ஆகமம் இருக்குது, மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்னாடி உள்ளது, அது இடை சொருகல்கள். அந்த அந்த புஸ்தகம் எப்படி வந்தது? அது உண்மை அல்லாதது, அது கர்த்தருடைய ஆவியானவராலே அல்லது ஊழியக்காரர்களால் எழுதப்பட்டதாக உறுதி செய்யப்படவில்லை. எதை வச்சு உறுதிப்படுத்தப்படுது? இந்த எழுதப்பட்ட அந்த தள்ளுபடி ஆகமம் சொல்லப்படுகிற அந்த பகுதிக்கும் புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் ஒரு வசனத்தையும் அதிலிருந்து கோட் பண்ணவே இல்லை. இப்படிதான் லிங்க் பண்ண வேண்டியிருக்குது. அவங்க எதையுமே சுட்டி காட்டல. பழைய ஏற்பாட்டிலையும் இந்த வசனத்துக்கு தொடர்பு உடையது ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் லிங்க் இருக்குது, தொடர்புகள் இருக்குது. ஆதி ஆகமத்தில் இருக்கிற விஷயம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தொடர்பு இருக்குது. ஆகவே இந்த தள்ளப்பட்ட ஆகமங்கள் எல்லாம் தொடர்புகள் இல்லாத புஸ்தகங்கள். ஆகவே அது தள்ளி வைக்கப்பட்டது. அதுக்காக தான் அதுக்கு பேரே தள்ளுபடி ஆகமம். இது கர்த்தருடைய ஊழியக்காரால எழுதப்பட்டதாக உறுதி செய்யப்படாதது. இது இடை சொருகல். அதாவது கத்தோலிக்க உபதேசத்துக்கு விரோதமா புராட்டஸ்டன்ட் எழும்பின போது அதற்கு பிறகுதான் இந்த புஸ்தகங்கள் சேர்க்கப்பட்டதாக சரித்திரம் சொல்லுது. அந்த புராட்டஸ்டன்ட் உபதேசத்தை அவங்கள எப்படியாவது அந்த உபதேசம் தவறு என்று சொல்லி நிரூபிப்பதற்காக இந்த புஸ்தகங்கள் இணைக்கப்பட்டது. செத்துப்போனவங்களுக்காக ஜபம், மரித்தவர்களை குறித்து உள்ள விசுவாசம், இதெல்லாம் புராட்டஸ்டன்ட் இவங்களுடைய உபதேசம் அல்ல, சரியான விசுவாச உபதேசம் அல்ல. ஆனா அதெல்லாம் நம்பும்படியாக இந்த புஸ்தகங்களில பல விஷயங்கள் இருக்குது. ஆகவேதான் இவைகள் தள்ளுபடி ஆகமும், இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. காரணம், இதுல தொடர்பு இல்லை. ஆகவே இங்க யாக்கோபு புஸ்தகத்துல சோதிக்க மாட்டார் கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்குது. அதையே பிடிச்சுக்கிட்டு இயேசு ஆண்டவர் நம்மளை யாரையும் சோதிக்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. ஆனா இன்னொரு இடத்துல ஆண்டவரே சோதிக்கிறார்னு எழுதியிருக்குது. ஆதி ஆகமம் 22 முதல் வசனத்துல ஆபிரகாமை தேவன் சோதித்தார்னு எழுதியிருக்குது. தேவனே சோதிக்கிறார், இங்க சோதிக்க மாட்டார்னு எழுதியிருக்குது, இங்க சோதிக்கிறார்னு எழுதியிருக்குது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர் வாசவத்துல அவர் சோதிக்க மாட்டார். இப்ப இது முரண்பாடுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முரண்பாடு அல்ல. இப்ப வேதவசனம் சொல்லுது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்குது. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நேசிக்கிறார். ஆனா அதே சமயத்துல ஆண்டவரே சொல்றார், நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசிக்கிறேன். இது பட்சபாதமாச்சே இது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? இங்க சோதிக்க மாட்டான்னு சொல்லுது, இங்க சோதிக்கிறான்னு சொல்லுது. காரணங்கள் உண்டு. அவர் யாரையுமே சோதிக்க அவர் இஷ்டப்படல. ஆனா சோதிக்கிறார்னா அதுக்கு நிச்சயம் அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? 2:32 எசேக்கியா ராஜாவை பத்தி ஆண்டவரே சொல்றாரு, அவனுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் நான் அறியும்படி அவனை சோதிப்பதற்காக கைவிட்டேன். இதுக்கு முன்னாடி எசேக்கியா ராஜா ஜபம் பண்றாரு, அற்புதங்கள் நடக்குது. ஜபம் முடியறதுக்குள்ளேயே சத்ரு ஓடி போயிடுறான், யுத்தம் நடக்காமலே எதிரிகள் ஓடி போயிடறாங்க. அவ்வளவு பெரிய வல்லமையான காரியம் ஜபத்துல அவன் செஞ்சான். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே சொல்றாரு, அவன் நான் கைவிட்டுட்டேன் அவனை. ஏன் ஆண்டவரே? நீர் நேசிக்கிற அந்த பிள்ளைய கைவிட்டீர். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் நான் சோதிக்கிறேன், அதுக்குதான் சோதிப்பதற்காக கைவிட்டேன். ஆகவே ஆவிக்குரியவங்களுடைய ஜீவியத்தை, இருதயத்தில் உள்ளத, ஆவிக்குரிய ஜீவியத்தை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஆசைப்படுகிறார். அதனாலதான் 1 Peter 1:7 விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். விசுவாசத்தை எப்படி சோதிக்கிறது? கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு இருக்கிற, அல்லேலூயா சொல்லிட்டு இருக்கிற, கொடுக்கலன்னு அப்ப நீ முறுமுறுக்கிறியான்னு பாக்குறாரு. அப்ப நீ முறுமுறுக்கிறியா? ஆண்டவரை விட்டு வெறுக்கிறியா? எத்தனை பேர் சொல்றாங்க, ஜபம் பண்ணி ஒண்ணும் நடக்கல, போ இனிமே நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், இனிமே நான் ஜபம் பண்ண மாட்டேன், இனிமே சர்ச்சுக்கு போக மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? உனக்குதான் நஷ்டம். ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைன்றது அதை யோசிக்கிறதுக்கு நிறைய பேர் பிரியப்படுறது இல்லை. கர்த்தர் ஜபத்தை கேட்கல, கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டார். என்ன காரணத்துக்காக இது நடக்குது? உனக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? உபாகம புஸ்தகம் 13:3 சொல்லுது, நீ தேவனிடத்துல அன்பு கூறுகிறாயா இல்லையோ என்பதை அறிவதற்காக கர்த்தர் உன்னை சோதிக்கிறார்.
அதே உபாகம புஸ்தகம் 8:15 சொல்லுது, உன்னுடைய பின் ஆட்களிலே உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி கர்த்தர் உன்னை சோதிக்கிறார். எதுக்கு இப்ப சோதிக்கிறாரா? உன்னுடைய ஃபியூச்சருக்கு அது நன்மை. உனக்கு உன்னுடைய பின் ஆட்களிலே உனக்கு அது நன்மையா இருக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நீ பரீட்சையில ஃபெயில் ஆன, இன்னைக்கு அந்த விவாக ஏற்பாடு தடைப்பட்டு போச்சு, அந்த கல்யாணம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஏன்? உன்னுடைய ஃபியூச்சரை பார்க்கிறவர். இப்ப நீ என்ன செய்யற? இப்ப உள்ள நிலை தான் நம்ம பார்க்கிறோம். நான் கேட்டதுல என்ன தப்பு, நான் ஜபிச்சதுல என்ன தப்புன்னு இப்ப நீ சொல்ற. நமக்கெல்லாம் இப்ப நடக்கிற விஷயம் தான் தெரியும். ஃபியூச்சரை பத்தி அறிய முடியாத ஞானம் மனுஷனுக்கு கிடையாது. தேவன் ஒருத்தருக்கு தான் தெரியும் இவனுடைய வாழ்க்கையில என்ன பின்னாடி நடக்க போகுது, இந்த திருமணத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த ஜாப் கிடைச்சதுன்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இவனுடைய தொழில நான் உயர்த்தனா இப்ப அவன் எப்படி இருக்க போறான், அவருக்கு தெரியும். ஒருவேளை நீ கடவுளை விட்டே நீ பின்வாங்கிடுவ, இந்த ஜாப்ல உன்னுடைய நிலைமை உயருமானா ஆண்டவர் விட்டே நீ பின்வாங்கிடுவேன்னு அவர் நினைச்சார்னா அந்த ஜாப் உனக்கு கொடுக்க மாட்டார், அந்த தொழில் உனக்கு கொடுக்க மாட்டார். ஏன்? உன்னை நேசிக்கிறபடினால. இப்போ அந்த தொழில் அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா, அந்த வேலை கிடைச்சதுன்னா அவன் குடும்பத்துக்கு அது பாதிப்பு. ஆனா சில சமயத்தில் நாம என்ன நினைக்கிறோம், ஓ சாமி என்னை வெறுத்துட்டார், நான் இவ்வளோ ஆசையா கேட்கறேன்னு ஏன் கர்த்தர் எனக்கு கொடுக்க கூடாது, கர்த்தர் என்னை வெறுத்துட்டார். இல்லம்மா, ஐயா இல்லை, இல்லம்மா தங்கச்சி தம்பி இல்லை, அப்படி இல்லை, உன்னை அவர் நேசிக்கிறார். அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. சங்கீத புஸ்தகத்தை சொல்லுது, உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் எண்ணி துருத்திலே வார்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த இதிகாசம் எந்த புராணமாவது இப்படி சொன்னது உண்டா? நீ விட்ட கண்ணீர் எழுதி வச்சிருக்கிறாங்களா? எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீ தூங்காம அழுதிய, கர்த்தர் அதை எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை ராத்திரி அப்படி அழுது ஜெபம் பண்ணிருக்கிற, எத்தனை நாள் பட்டினி கடந்து ஜெபம் பண்ணிருக்கிற, புருஷங்கிட்ட கோச்சிட்டா மாத்திரம் 4 நாள் சாப்பிடாம இருக்கிற. ஆனா இந்த பிரச்சனை இருக்குதே, ஒரு நாளாவது நீ ஜெபம் பண்ணியா? ஒரு நாளாவது நீ பட்டினி போட்டு நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ கேட்டியா? பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அவனை பார்க்கலாம், இவனை பார்க்கலாம், இவங்க கிட்ட கொட்டி சரிப்படுத்தி பார்க்கலாம், எல்லாம் நீ அலைஞ்சியே. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உடைய குற்றத்தெல்லாம் நீ கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செஞ்சு, ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிரும், என்கிட்டயும் சில தவறு இருக்குது, ஆனா நான் சரிப்படுத்துறேன், என் குடும்பத்தை வாழவையும் ஆண்டவரே, இதோ என்னுடைய புருஷனை நீ காப்பாத்து சுவாமி. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் நீ தேடி வந்திருக்கிறியா? ஓ ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவர் என்ன என் மேல பிரியம் இல்லை. எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார், அதுக்காக நீ என்ன முயற்சி எடுத்த? ஆகவே ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு காரணம் உண்டு. ஆவிக்குரியவங்களுக்கு வருகிற பிரச்சனையில ஒரு காரணம் உண்டு. சிலது இருதயத்தில் உள்ளதெல்லாம் அறியறதுக்காக, சிலது உன்னுடைய ஃபியூச்சருடைய நன்மைக்காக, நீ உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறியா இல்லையான்றதுக்காக. சில சமயத்துல வருத்தம் வருது, வியாதி வருது, நல்லா ஆகல. இவ்வளவு விசுவாசமா நம்ம குடும்பமா ஜெபிக்கிறோம், நல்லா ஆகலன்னு சொல்றேன். இப்ப என்ன ஆகுது, அங்க யாரோ மந்திரிச்சு கட்டுறாங்களாம், உடனே அங்க போக ஆரம்பிக்கிற. உன்னுடைய விசுவாசத்தின் உறுதிய பார்க்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். உண்மையிலேயே நீ உறுதியா நிக்கிறியா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்களே, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் சரி இந்த விக்கிரகத்துக்கு நாங்க கையெடுத்து கும்பிட மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை சுகமாக்குவார், சுகமாக்காமல் போனாலும் சரி. இந்த வார்த்தை வந்தா நீ பூர்ண விசுவாசின்னு அர்த்தம். சுகமாக்கினாதான் கர்த்தர், ஜபத்துக்கு பதில் கொடுத்தாதான் கர்த்தர், நான் கேட்டதெல்லாம் நடந்தனாதான் கர்த்தர், அப்படின்னா அது உண்மையான விசுவாசி அல்ல. கர்த்தர் அப்படி செய்வார், நம்முடைய விசுவாசத்தை படி நம்ம ஜபிச்சு அந்த காரியம் செய்வார். ஆனா ஜபிச்சு ஒரு காரியம் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன். தேவனை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டனாக்கா உன்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை நீ தெரிஞ்சுக்கொள்ளலாம். பவுலும் சீலாவும் போய் ஜெயிலுக்குள்ள தோத்திர பாட்டு எப்படி பாட வந்துச்சு? நாமளே தான் என்ன சொல்லுவோம், ஏன் ஆண்டவரே நீர் தானே சொன்னீர், முதல்ல சொன்னீரு அங்க போகாத, உன்னை கொல்றதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு நீர் தான் தடுத்தீர். அதே தெய்வம் நீர் சொன்னீரு, அடுத்த நாள் சொல்றீரு தைரியமா பிரசங்கம் பண்ணு நான் கூட இருக்கிறேன்னு சொன்னீர். உம்மை நம்பிதான் பிரசங்கம் பண்ணேன். அப்ப அவங்க என்ன அடிக்க வருவாங்களா இல்லையான்னு உமக்கு தெரியாது, நீ தான் சகலத்தையும் அறிந்தவராச்சே. என்ன ராத்திரி முழுதும் சாட்டல போட்டு அடிச்சாங்களே, நீர் எங்க இருந்தீர்? நீர் இப்படிதான் நம்ம முறுமுறுத்திருப்போம். ஆனா அந்த பவுலும் சீலாவும் நம்முடைய தேவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர் காண்கிற தேவன், அவருடைய பார்வையிலேயே இதெல்லாம் நடக்குதுன்னா ஏதோ ஒரு நோக்கத்துல இந்த வழியா கர்த்தர் என்ன கொண்டு போறார். பேசாம தங்களை விட்டு கொடுக்கறாங்க. தேவனை புரிஞ்சுக்கிட்டாதான் துன்பத்தின் மதியில நீ தோத்திரம் பண்ண முடியும். தேவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வருத்தத்தின் நடுவில் தேவனை துதிக்க முடியும்.
சில தவறான உபதேசங்கள் நிறைய நீங்க பத்திரிகை பல வந்திருக்கிறது நீங்க பார்க்கலாம். வயிற்று வலி வந்துச்சுன்னா வயிற்று வலியில தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு, வயிற்று வலி நல்லாயிடும். குடிகார புருஷன் உனக்கு அமைச்சிட்டானா, அவனை திருத்த முடியலையா, அந்த புருஷனுக்காக நீ தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு, அவன் திருந்திடுவான். இதெல்லாம் தவறான உபதேசம். வருத்தத்தின் நடுவில் வருத்தத்துக்காக நீ தேவனை தோத்திரம் பண்ணக்கூடாது, தோல்விக்காக நீ தேவனை தோத்திரம் பண்ணக்கூடாது. ஆனால் தோல்வியின் மத்தியில் தேவனை துதிக்கலாம், வருத்தத்தின் மத்தியில் தேவனை துதிக்கலாம், வியாதியின் மத்தியில தேவனை துதிக்கலாம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கங்க. சும்மா நீங்க சரியா புரிஞ்சுக்காம வெளியில போய் டாக்டர் அப்படி பேசினார் இப்படி பேசினா கண்ண அப்படின்னு பேசாதீங்க, சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கலாம். வயிற்று வலி வருதா, அந்த வயிற்று வலி வருகிற சமயத்துல தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆனா வயிற்று வலிக்காக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. சில தவறா சொல்றாங்க, வயிற்று வலி வந்துருச்சா உடனே கையை வச்சு ஆண்டவரே இந்த வலிக்காக தோத்திரம் தோத்திரம் அப்படின்னா ஆண்டவர் சொன்னா ஓ இவன் வயிற்று வலி என்ஜாய் பண்றான் போல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுப்போம்னா சொல்லுவார் அவரு. ஏன்னா நீ நன்றி நன்றின்றியே. வயிற்று வலியின் மத்தியிலே தேவனை துதிக்கலாம், ஆனா வயிற்று வலிக்காக துதிக்க கூடாது. உன் குடிகார புருஷன் வேதனையை அனுபவிக்கிறியா, அவனுக்கு அந்த வேதனையின் மத்தியில தேவன் செய்த நன்மைகளெல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. அதுக்காக குடிகாரனே இப்படி குடிகார புருஷனை கட்டி வச்சே ஸ்தோத்திரம்னா காலமெல்லாம் அவன் குடியே குடிச்சிட்டு இருப்பான். முட்டாள்தனமாக சிலர் உபதேசத்தை பத்திரிகையில எழுதும் போது நிறைய பேர் அதை பின்பற்றிடுறாங்க. உடனே அது வசனத்தின் அடிப்படையில் இருக்குதான்னு பார்க்கறதே கிடையாது. ஆடுவே தெய்வத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனையின் மத்தியில தேவனை நம்ம துதிக்க முடியும். ஏன் உண்டு ஜபங்கள் கேட்கப்படலை, யோசனை பண்ணிப்பார். அப்போ இப்படிப்பட்ட சமயத்துல தேவன் உன்னை வெறுக்கலன்னு தெரிஞ்சுக்கோ. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஒன்னு நீ விசுவாசியா இருக்கலாம், ஆனா உன் புருஷன் விசுவாசி இல்லை. அவனை திருத்துறது எப்படி? அவன் சொல்றான் குடிகாரன், அவன் சொல்றான் சார் நான் குடிகாரன் தான் சார், ஆனா நான் குடிச்சாலும் என் ஜபத்தை கடவுள் கேட்கிறார், தா என் மூத்த மக கல்யாணத்தை நான் ஜபம் பண்ணி தான் நடந்துச்சுன்றான். இவனை எப்படி திருத்துறது? அப்போ நீ தாய், நீ ரட்சிக்கப்பட்டவ, அப்போ நீ ஜபம் பண்ற, உன் மக ஜபம் பண்றா, ஆனா பதில் கிடைக்கல. ஏன்? உன்னுடைய குடிகார புருஷனை திருத்தத்துக்கு தான். அவன் நினைக்கிறான் தன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டுதான் இது நடந்தது, இதுக்கு நம்முடைய குடும்பமே அந்த ஜபத்தில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறான். இவனை எப்படி திருத்த வைக்கிறது? அப்பதான் நீ என்ன பண்ற, இந்த விவரம் தெரியாம என் ஜபம் கேட்கப்படல, என் மக வாழ்க்கை என் மக வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, ஆகவே என்னமோ கர்த்தர் என்னை வெறுத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, உன் வீட்டுக்குள் சில மாறுதலுக்காக தான் அவர் மௌனமாக இருக்கிறார். உன் மூத்த மகனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு, உன் மூத்த மகளை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு, உன் புருஷனை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆகவேதான் உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கல. சோந்து போகாதே, தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். ஆவிக்குரியவர்களுக்கு வருகிற எந்த பிரச்சனையும் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. ஆனா இப்படி ஜபம் பண்ணி ஒரு காரியம் நடக்கலன்னா உடனே நம்ம என்ன செய்யணும், அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தற்பொரு சோதனை செய்ய முயற்சி பண்ணணும். இதனால இருக்குமா, இந்த வசனத்துக்கு நான் இதுவரைக்கும் கீழ்படியல, ஒருவேளை இதுதான் தடையா இருக்குமா, அந்த வசனத்துக்கு நான் கீழ்படுகிறேன். ஏன்னா ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கு உள்ள தடைய வசனத்துக்கு கீழ்படியாததான் பெரும்பாலான காரியம். அதனாலதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 நீங்கள் என்னிலும் என் வசனம் உங்களிலும் இருக்குமானால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா ஜபத்துக்கு பதில் கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்ப கிடைக்கலன்னு சொல்லும் போது என்ன செய்யணும், எந்த வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியல, ஏன் எனக்கு இந்த வருத்தம் வந்திருக்குது, நான் விபச்சாரம் பண்ணல வேசித்தனம் பண்ணல, அப்ப ஏன் இந்த வியாதி வந்திருக்குது, அப்ப ஏதாவது வசனத்துக்கு நான் கீழ்ப்படியலையா, எந்த வசனம் இப்பதான் நம்ம தேடணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:16 சொல்லுது, உன் வியாதி சுகம் அடையும்படி ஒருவருக்குரிய ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். ஏன் வருத்தம் சுகமாகல, நீ யாருக்கிட்டயோ 6 நீ பேசாம இருக்கிற, யாருக்கிட்டயோ 10 நீ பேசாம இருக்கிற, அதனாலதான் உன்னுடைய வருத்தம் சுகமே ஆகல. இது யாருக்கு எழுதின கடிதம், விசுவாசிகளுக்கு. யாக்கோபு புஸ்தகம் விசுவாசிகளுக்கு எழுதுற கடிதம், அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட உள்ள விசுவாசிங்க, பாவத்தெல்லாம் விட்டுட்டாங்க விபச்சாரத்தெல்லாம் விட்டுட்டாங்க, ஆனா வருத்தம் போகவில்லை, வியாதி நீங்கவில்லை. அதுக்கு தான் ஆலோசனை கொடுக்கிறாரு, நீ ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான், பாவத்தெல்லாம் விட்டுட்ட, ஆனா யாருக்கிட்டயோ 10 நீ பேசாம இருக்கிற, ஒப்புறமாகு, அதுக்கப்புறம் பாரு உடைய வியாதி நல்லாகுதா. பாயிண்ட கண்டுபிடிங்க. இந்த அலர்ஜிக்கு எந்த டாக்டரும் வைத்தியம் செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம்.
அவங்க அவங்களே தான் பார்க்கணும். அலர்ஜிக்கு தும்மல் வருது, ரன்னிங் நோஸ் வருது, தோலில் அவளை வந்து ஆர்டிகேரியா மாதிரி வருது. ஒத்து வராத ஆகாரங்கள் சாப்பிடும் போது அது அதிகமாகிறது. ராத்திரியில் போய் பெட்ஷீட்டை கம்பளியெல்லாம் குடையக்கூடாது. அந்த டஸ்ட் அடங்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பெட் எல்லாம் விரிக்கணும்னா சாயந்தரமே நீங்க எல்லாம் குடைஞ்சி எல்லாம் உதறி எல்லாம் போட்டு விட்டுடணும். ராத்திரி படுக்க போகும்போது இந்த உதறல் வேலைலாம் இருக்கக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தை நாமளா பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓ, இந்த டஸ்ட் அலர்ஜியா இருக்கும், எனக்கு தக்காளி சாப்பிடும் போதெல்லாம் வருது, கத்திரிக்காய் சாப்பிடும் போதெல்லாம் வருது. இதை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உள்ள காரணம் என்ன? இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாததுனால தான் இப்படி இருக்குமா? செஞ்சு பாரு, அது கீழ்ப்படிஞ்சு பாரு, உடனே அது நல்லாகும். இதை நீயே தான் பார்க்கணும். என்னுடைய எனக்கு 2 பிள்ளைங்க, மூத்தது சாமியூல், 2வது ஷீபா. 2வது மகன் பிறந்து 1-8 மாசம் தான் இருக்கும், திடீர்னு ஹை டெம்பரேச்சர், லங்ஸ் கிளியரா இருக்குது, வயிறு கிளியரா இருக்குது, யூரியன் டெஸ்ட் பண்ணோம், எல்லாம் கிளியரா இருக்குது. பின் ஏன் காரணம் இப்படி இப்படி வருத்த இந்த காய்ச்சல் வந்தது? ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க, நாம பெத்த பிள்ளைகளுக்கு எந்த வருத்தம் வந்தாலும் அந்த பிள்ளைகளின் பாவத்தினால் வருகிறதல்ல, பெற்றவர்களை உணர்த்துவதற்கு தேவன் உபயோகிக்கிற ஒரு முக்கியமான ஆயுதம் அது. பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் பெற்றோர்களை சந்திக்க ஆசைப்படுகிறார். பிள்ளைகளின் தோல்வி பெற்றோர்களுடைய மனசை பாதிக்கிறது. நீ சரியாயிட்டா பிள்ளைங்களுடைய பிரச்சனை தானா சரியா போயிடும். அப்ப இதை கண்டுபிடிக்கணும். மகளுடைய பரிசோதனை பண்ணி ஒன்றும் நடக்கல. நானும் என் மனைவியும் 2 பேருமே மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறோம், ஒன்றுமே முடியல. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்க்க தனித்தனி ரூமுக்கு நாங்கள் போயிட்டோம். ஆண்டவரே, எங்கள் நிமித்தமாக என் மக சாகக்கூடாது, குற்றங்களை கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி பண்ணோம். அப்புறம் வெளியே வந்தோம், மனைவிக்கு சொன்னாங்க, நான் தான் ஏற்கனவே எல்லா அறிக்கை செஞ்சிட்டேனே, எனக்கு ஒன்றும் தெரியலையே, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா? நானும் அந்த மாதிரி தான், அறிக்கை செஞ்ச மாத்திரமல்ல ஊழியத்தையும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன காரணம் எனக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க, சரி பிரச்சனை ஆராய்ஞ்சு பார்த்தோம், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இனிமேல் டென்ஷன் ஆகாத, 2 பேரும் முழங்கால் படிட்டோம், 2 பேரும் பிள்ளை மேல கை வச்சோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆராய்ஞ்சு பார்த்த வரைக்கும் ஒரு குற்றமும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் எங்களுக்கும் தெரியாம உம்முடைய மனசை வேதனைப்படுத்தின சங்கதி ஏதாவது இருக்குமாண்ணா, தயவுசெய்து மன்னிச்சிரும் ஆண்டவரே, எங்களுடைய அந்த மீறுதலினால என் புள்ள சாகக்கூடாது, உதவி செய்யும் சுவாமி. உடனே பாருங்க, ஐஸ் வச்சு காய்ச்சல் இறக்கின மாதிரி கிடுகிடுன்னு காய்ச்சல் இறக்க ஆரம்பிச்சது. மருந்து எதுவும் கொடுக்காதபடி பரிபூர்ண சௌக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனா அதை குறித்த ஒரு சந்தேகம் தொடர்ந்து மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. 4-5 மாசம் ஆயிட்டும் கூட என் மனசு, என் மனைவி கேட்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு ஏன் மகளுக்கு அப்படி திடுதுப்புன்னு அப்படி வரணும்? நான் சொன்னேன், ஏன் நீ இப்படியா அட்டென்ஷன் ஆகுற, அதான் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, காய்ச்சலும் நல்லா போச்சு, இல்லை இல்லைங்க, இருந்தாலும் எனக்கு என்னமோ என்னத்துக்காக அப்படி வரணும். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சாங்க, எங்க ஒருவேளை அந்த 4 மாசத்துக்கு முன்னாடி மகளுக்கு வந்தேன், இதனால இருக்குமா ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் சொன்னேன், இல்லைங்க இதனால இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். எதனால? ஒன்றும் இல்லை, சில சமயத்தில் கையில் காசு இல்லாமல் போகும், இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதெல்லாம் பாருங்கள், அந்த லாஸ்ட் மினிட்ல தான் ஞாபகம் வரும். அதை கட்டலைன்னா இந்தியாவிலலாம் ஃபியூஸ் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் 3 நாள் இருட்டில் தான் பணம் கட்டினா கூட 3வது நாள் 4வது நாள் அவனா சாவகாசமாக வந்து ஃப்ளக்கை போட்டுட்டு போவான், அதுக்கப்புறம் தான் வீட்டில் வெளிச்சம். இந்த ஒரு தொந்தரவுக்கு அந்த கடைசி நேரத்தில் எப்படியாவது பில்லை கட்டிடணும். அப்போ கையில் காசு இல்லை, கடவுளுடைய பணத்தில் ஊழிய பணத்தில் நான் கொஞ்சம் கை வைப்பேன், அந்த பணத்தை எடுப்பேன், கட்டிடுவேன், ஆனால் திருப்பி போட்டுருவேன். கடவுளுடைய பணத்திலேருந்து எடுத்ததுனால நான் என்ன பண்ணுவேன், ரெட்டிப்பான மடங்கு திருப்பி போடுவேன், அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, அபராத தொகை மாதிரி நான் போட்டுருவேன். இப்படி 1 தடவை இல்லை, 2 தடவை இல்லை, கேஸ் சிலிண்டர் வரும், லாஸ்ட் மினிட்ல வரும், கொடுக்க கையில் பணம் இல்லை, ஊழிய பணத்தில் தான் நான் கை வைப்பேன். இது மாதிரி பலமுறை நான் கை வச்சிருக்கிறேன், திருப்பி திருப்பி போட்டுருவேன். ஆனா அபராத தொகையா நான் சேர்த்து போட்டாலும் கர்த்தருடைய பணத்தில் கை வச்சதுனால தான் இருக்குமா அன்றைக்கு நம்முடைய மகளுக்கு வந்தது. உடனே 2 பேரும் ரூமுக்குள்ளே போனோம், முழங்கால் படிக்கிட்டோம், ஆண்டவரே இந்த சந்தேகம் எங்களுக்குள்ளே இருக்குது, தெரியாதனமா அவசரத்துக்காக தான் நாங்கள் அதிலேருந்து கை வச்சிட்டோம், தயவுசெய்து மன்னிச்சிரோம், அன்னைக்கு என் மகளுக்கு வந்தது இதனால இருக்குமா? அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, இதனால இருக்குமான்னு உன் மனைவி கேட்டாலே அது என்னுடைய மனசை மிகவும் சந்தோஷப்படுத்தினது. அதோடு தான் பதில்,
இதனாலன்னு சொல்லலை. ஆனால் அண்ணிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டோம், அதை நாங்கள் பிரசங்கத்திலையும் சொல்ல ஆரம்பித்தோம். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இதனால இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி அதை சரிப்படுத்தி பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு வந்த உடனே பிசாசு மேலே தான் சாட்டுவாங்க, உடனே பில்லு சுனிய கட்டு, இது அசுத்த ஆவி, இப்படிதான் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இதுக்குன்னு வேற ஊழியக்காரங்க, இது பில்லி சூன்யம் ஸ்பெஷலிஸ்ட்ங்க இருக்கிறாங்க, யார் தலையில கைவை இது பில்லி சூன்யம், இது எல்லாம் அசுத்த ஆவி. திருநெல்வேலி, இந்தியாவில் இருக்கிற திருநெல்வேலி உங்க திருநெல்வேலி அல்ல, அங்க பாளையங்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்க ஒரு அரேபியா தேசத்துல 18 வருஷங்கள் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்ச ஒருத்தர் அவர் பழைய வீட்டினுடைய காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு புது வீடு கட்டினார். அதில் முக்கியமான வரம் பெற்ற ஊழியக்காரங்க பிஷப்மார்கள்லாம் வந்து திறப்பு விழா செஞ்சாங்க. இப்போ அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பிள்ளை மாற்றி ஒரு பிள்ளைக்கு வருத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, வியாதி வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை நல்லானா இன்னொரு பிள்ளை வியாதி. அது மாத்திரமில்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இதுவரைக்கும் நானும் என் மனைவியும் சண்டை போட்டதே கிடையாதுங்க, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நானும் என் மனைவியும் கீரியும் பாம்பு மாதிரி இருக்கிறோம். இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இந்த புது வீட்டில் எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ராத்திரில அந்த பழைய முன்னாடி இருக்கிற அந்த பழைய வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வரோம், என்னமோ ஹோட்டல் லாட்ஜில் போய் தங்கிட்டு வர மாதிரி வரோம். ஏன் டாக்டர் இப்படி? நாங்கள் ஜபத்தோடு கட்டினவங்களாச்சே, நாங்களாம் கர்த்தருடைய பிள்ளைங்களாச்சே, ஏன் இப்படி எங்களுக்கு இந்த நாங்கள் ஆசையாக கட்டின இந்த வீட்டுக்குள்ள ஏன் இப்படி? அப்போதான் நாங்கள் வரம் பெற்ற யார் திறப்பு விழா செஞ்சாங்களோ அந்த திருப்பிழாவில் வந்த முக்கியமான பிரபலமான தமிழ்நாட்டில் இருக்கிற 4 ஊழியக்காரர்களை அவங்க ஏன்னா பணம் நிறைய இருக்கிறதுனால இதுக்குன்னே வீட்டுக்கு வருத்தி வீட்டுக்குள்ள ரூமில் உட்கார வச்சு ஜெபிக்க சொல்லி தேவனுடைய வெளிப்பாடு என்ன, அந்த 4 ஊழியக்காரங்களும் சொன்னாங்களாம், நீ கட்டின இந்த இடத்துல ஒரு அசுத்தாவினுடைய நடமாட்டம் இருக்குது, அதனால தான் அது ரொம்ப நீ டிஸ்டர்ப் பண்ணிட்ட, அதனால இந்த வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் அது இருக்க விடாது, உன் பிள்ளைங்களெல்லாம் நசுக்கிடும் செத்துரும், ஆகவே நீ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டா உன் குடும்பம் நல்லா இருக்கும். இன்னொரு ஊழியக்காரர் சொன்னார், அதே மாதிரி அசுத்தன் ஆவி நடமாட்டம் இருக்குது இந்த ரூமுக்குள்ளேயே நடக்குது, ஆகவே இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ முன்னுக்கு வரவே மாட்டேன். இந்த 4 பேரும் வரம் பெற்றவங்க, தீர்க்க தரிசனம் வரும், வெளிப்பாட்டு வரும், வியாதிகளை சுகமாக்குற வரும், பேரை சொல்லி கூப்பிட வரும், எல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ ஜபத்தோட ஒவ்வொரு கல்லும் ஜபம் பண்ணி பண்ணி கட்டினதுங்க இந்த வீடு. ஆனா டாக்டர் புஷ்பராஜா கேளு, அவருக்கும் வெளிப்பாடு வர இருக்குது, அவர் கரெக்டாக சொல்லுவார். அதனால தாங்க உங்களை நாங்கள் கூப்பிட்டோம். நான் சொன்னேன், இந்த மாதிரி என்ன நம்புறது சரி, ஆனால் நான் சொல்கிற மாதிரி கேட்பீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அவ மாதிரி இருக்குதே, அந்த வரம் இருக்குது, இந்த வரம் இருக்குதுன்னு நம்பி வருவாங்க, ஆனால் சொல்றத கீழ்ப்படிய மாட்டாங்க, கேட்குறேங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டை போய் கட்டுறேன்னு வை, இந்த பிசாசு அங்கே வராது. இல்லை நீ இன்னொரு புது வீட்டுக்கு நீ போறேன்னு வை, அங்கே அந்த பிசாசு வராது. நீ எந்த வீட்டுக்கு மாறிப்போ இதை விட்டுட்டு ஒரு புது வீடு கட்டு, எங்க போனாலும் பிசாசு வருவதற்கு தேவன் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். யோபுனுடைய புத்தகத்தை நீ வாசிப்பார், தேவ பிரசன்னத்தில் பிதா இருக்கிற இடத்திலே பிசாசு நிற்பதற்கு தேவன் உத்தரவு கொடுத்திருக்கிறார். அவனுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அது வரைக்கும் தேவன் அந்த உத்தரவை பின்வாங்கவில்லை, பின் திரும்ப எடுக்கவில்லை. அந்த உத்தரவின்படி தேவ பிரசன்னத்தில் நிற்பான், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற இடத்துல நிற்பான், தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்கிற இடத்துலயும் அவன் நிற்பான். தேவன் அவனுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ எங்க போனாலும் அவன் வருவான். பிரச்சனை பிசாஸ் அல்ல, நீ தான் பிரச்சனை. கூட பிறந்த ஓன் பிரதர் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு சாதாரண பிரச்சனை, அதுல 11 வருஷங்கள் பேசலையா, இவ்வளவுதான், பயங்கர பகை மாதிரி. அவங்க பெத்த பிள்ளைக்கு விரோதமா இவர் ஒரு காரியத்தை செஞ்சிட்டார், ஒரு இடத்துல கிடைக்க வேண்டியதை கிடைக்க கூடாதபடி செஞ்சிட்டார், மறைமுகமா செஞ்சிட்டார். இதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி காமிச்ச உடனே அதிர்ந்து போயிட்டார். எல்லா ஊழியக்காரர்களும் இப்படி ஆசீர்வதிச்சு ஜெபிச்சாங்க, பிசாசு பாருன்னு சொல்லி பிசாசுக்காக ஜெபிச்சாங்க, வீடை மாத்துனாங்க. என்னுடைய உள்ளான ரகசியத்தை வெளிப்படுத்தின அந்த தேவனே தேவன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அன்றைக்கே அவர் ஒப்புரவானார். ஏன் இதை சொல்றேன், பிரச்சனை வரும்போது ஜெபிச்சு ஒரு காரியம் நடக்கலைன்னா உன்னுடைய குறைகளை கண்டுபிடி, உன்னுடைய குற்றங்கள் என்னன்னு கண்டுபிடி. பிசாசு மேல பழிய சொலுத்தாதே, கண்ணத கடிதத்தின் அஜீர்ணம், உடனே பிசாசு தான் வயிற்று வலி உண்டாக்கிச்சு. அவன் சொல்லுவான், நான் அதுக்கு சம்மந்தம் இதுங்க பெருச்சாளி மாதிரி ஏதாவது முழுங்கிட்டு ஏன் மேல பழிய போடுதுங்கன்னு சொல்லுவான். அவன் அஜீரணத்துக்கு இஞ்சி கரைச்சி கூட சரியா போயிடும், ஏன் நீ பிசாசு மேல பழிய போடுற? இப்படிதான் விசுவாசிங்க, குறைகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்றதே இல்லை.
ஆகவே தேவனிடத்தில் நீ ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடக்கலைன்னா கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. எந்த நேரத்தில் அதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். உன்னுடைய ஜெபத்துக்கு எப்போ பதில் கொடுக்கணும்னு தெரியும். எல்லாவற்றையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதின் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று அவருக்கு ஒரு பேரே உண்டு. அந்த அது அந்த பதில் எப்போ கிடைக்குதோ அதுக்குள்ள நீ என்ன செய்யணும், உன்னை நீ சரிப்படுத்த வேண்டியதெல்லாம் செஞ்சுப்பார். இதனால் இருக்குமா அதை சரிப்படுத்து, அதனால் இருக்குமா அதை சரிப்படுத்து. அர்த்தம் இல்லாம பிரச்சனைகளை தேவ விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். புலம்பலின் புஸ்தகம் 3:33 சொல்லுது, மனப்பூர்வமாய் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. மனப்பூர்வமா செய்ய மாட்டாராம், ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு நோக்கம் இருக்குமா. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. ஏன் இந்த 38 வியாதியஸ்தனுக்கு முன்னாடியே சுகம் கொடுக்கல? கர்த்தருக்கு ஒரு ஏற்ற நேரம் உண்டு, ஏற்ற காலம் உண்டு. சரி, ஏன் மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கல? இது ரெண்டாவது கேள்வி. மற்றவங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தானே, ஏன் அவங்களுக்கு சுகம் கொடுக்கல? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே? இவனுக்கு மாத்திரம் சுகம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கல, ஏன்? காரணம் என்னவென்றால், லூகா சுவிசேஷம் 9:11 சொல்லுது, சுகமாக வேண்டும் என்று விரும்பினவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். யாருக்கு சுகம் கொடுத்தாரா? சுகமாகணும்னு யாரு விரும்புறாங்களோ, இயேசு தொட்டு என்ன சுகமாக்கணும், இயேசு கிறிஸ்துவால தான் எனக்கு சுகம் கிடைக்கணும்னு நம்பி காத்திருக்கிறாங்களே அவங்களுக்கு மாத்திரமே, நம்பி அவர்கிட்ட தேடி வர்றாங்களே அவங்களுக்கு மாத்திரம்தான் பிரச்சனைகள் மாறுது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க தான், ஆனா யாரு அவங்களை தேடி வர்றாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான். ஒரு நாத்திகன் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, கடவுள் இல்லாதவன் சொல்றவன். அந்த ஊர்ல அவன் இந்த பார்பர் வேலையை செய்யறவன், முடி வெட்டுறவன். அவன் கடவுளே இல்லைன்னு சொல்லி வாதிக்கிறவன். அவனும் இன்னொரு கடவுளுடைய பிள்ளை ஊழியக்காரனும் ரோட்ல போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவன் சொல்லிட்டு வர்றான், இந்த ரோடு ஓரத்துல எல்லாம் இத்தனை வியாதியஸ்தரங்க, இத்தனை பேர் கஷ்டப்படுறவங்களெல்லாம் பாக்குறமே, ஏங்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இவங்க ஏன் இப்படி இருக்கணும்? இதே மாதிரிதான் எல்லாருக்காகவும் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார் தான். ஆனா கேட்டுக்கொள்றவன் யாரோ அவனுக்கு தான். அவரு போய் நீ தேடணும், ஆண்டவரே நீ இதை சுகப்படுத்தணும். இவன் 38 ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறான். ஆனா மற்றவங்க தண்ணியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, தண்ணி கலக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவனுக்கோ தண்ணி கிட்ட போக வழி இல்லை. ஆனா எனக்குன்னு ஒரு சுகம் கிடைக்குமானா, என் ஆண்டவரால் தான் சுகம் கொடுக்க முடியும், வேற யாராலும் சுகம் கொடுக்க முடியாது. இந்த ஏக்கம் இவனுக்கு எப்படி தெரியும், ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? வசனத்தில் அங்கே எழுதப்படலை இந்த காரணத்தை, ஆனா வசனத்தில் யூகிக்க முடியும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இவருடைய உள்ளத்தின் வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு அங்கு ஒரு வியாதியஸ்தன் படுத்திருப்பதை கண்டு அவன் அதிக வருஷங்கள் வியாதியா இருக்கிறான் என்று அறிந்து, அவன் காண்கிற தேவர் மாத்திரமல்ல அவர் அறிகிற தேவன், உன்னை அவர் கவனிக்கிறார், எல்லாரையுமே கவனிக்கிறார். ஆனா உள்ளத்துல யார் கர்த்தரை தேடுறாங்கன்றத அறிந்தவர் அவர் ஒருத்தர் தான், சகலத்தையும் அறிந்தவர் அவர். தாவீது சொல்றானே, ஆண்டவரே நீர் தூரத்திலிருந்தே என்னை ஆராய்ந்து அறிகிறீர். கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை, கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. சிலர்லாம் நிறைய பேர் பாவம் செய்யறவங்களை நீங்க பார்த்துருக்கலாம், இருட்டில் போய் பாவம் செய்யறவங்க. ஏன் யாரும் பார்க்கல, யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஒரு வீட்டுக்கு போவாங்க. ஏன் யாரும் இல்லை, அப்பதான் நம்ம அந்த இடத்துல பாவம் செய்யலாம். இங்க ஸ்கார்போர்ல இருக்கிறவங்களே பாவம் செய்யறதுக்குன்னு டவுன் டவுன் போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அங்க யாரும் இல்லை, நம்ம ஊருக்காரன் இல்லை, யாரும் இல்லை, அவங்களுடைய நினைப்பு என்ன, யாரும் இல்லை. ஆனா கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்தும் எல்லாரையும் நோக்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் என்னுடைய நடக்குதலையும் நீர் அறிகிறீர். நான் எங்க உட்காடுறேன், யாருகிட்ட உட்காந்து பேசுறேன், நான் எங்க இப்ப எந்த வீட்டுக்கு அடிக்கடி நான் போறேன், எல்லாமே உனக்கு தெரியுமே. இந்த அறிவு உனக்கு இருக்குமானா, இந்த உலகத்துல நீ எந்த பக்கத்துக்கு நீ போனாலும் நீ பாவமே செய்ய மாட்டேன். கர்த்தரை நீ பார்க்கிறார், இருட்டிலும் பார்க்க முடியும். ஆண்டவர் சகலத்தை அறிகிற தேவன். உன் பிரச்சனைகளை மாத்திரமல்ல உன் ரகசிய பாவத்தையும் அறிகிறார். என்னுடைய உள்ளம் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருந்தது, என் தேவன் என்னை சுகமாக்க வேண்டும். அந்த ஏக்கத்தை அவர் அறிந்தார்.
ஆகவே அவன் ஏக்கத்தோடு அவன் ஜெபிச்சிருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுக்க ஆசைப்பட்டார். அப்படி கொடுக்கும்போது ஒரு கேள்வியை கேட்கிறார், கிட்ட வந்து சுகமாகணும்னு நீ விரும்புறியான்னு கேட்டார். எப்படி இருக்கும் அந்த கேள்வி? நாமெல்லாம் யோசனை பண்ணி பார்க்குது, என்னையா இது முட்டாள்தனமான கேள்வி. மெட்ராஸில் ஒரு பிஷப் டிவியில் பிரசங்கம் போகும்போது சொல்கிறார், ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ்க் அ சில்லி கொஸ்டியன். அடிக்கடி அவர் இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்பாராம், எப்படி இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா சில கேள்விகள் அவங்களுக்கு முட்டாள்தனமாக இருக்குது, ஆனால் ஆண்டவருக்கு அது முட்டாள்தனம் இல்லை. நோக்கம் இல்லாமல் கர்த்தர் எந்த இடத்துலையும் கேள்வி கேட்க மாட்டார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஏன் ஆண்டவருக்கு தெரியாது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஏதேன் தோட்டம் ஒரு சின்ன தோட்டம், அதுக்குள்ள இருக்கிறவங்களை ஆண்டவருக்கு தெரியாது. ஏன் ஆண்டவர் அப்படி கேள்வி கேட்கணும்? காரணம், இவருடைய குற்றத்தை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் அப்படி கேட்கிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிற? நாங்க ஒளிஞ்சிருக்கிறோம். ஏன் ஒளிஞ்சிருக்கிற? நாங்க நிர்வாணமா இருக்கிறோம். நிர்வாணம் உனக்கு யார் சொன்னது? கேள்வி மேல கேள்வி கேட்டு கேட்டு எந்த மரத்தடியில பழத்தை தின்னு பாவம் செஞ்சாங்களோ அங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு. உன்னுடைய குற்றத்தை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கேட்கிறாரு. இதோ இன்னொரு இடத்துல வாலிப ஒருத்தன் போராடுறானே, ஆண்டவரே என் பேர் யாக்கோபு, என்னை மாத்தி விடும் சாமி அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? உன் பேர் என்ன சொன்னேன்னு கேட்டார். ஏன் கடத்தர் கேட்கிறாரு? பிறக்கும் போதே சொன்னாரு, மூத்தவன் எப்படி இருப்பான் இளையவன் எப்படி இருப்பான்னு முன்னாடியே அவருக்கு தெரியுமே, ஏன் இவர் பேரு கேட்கணும்? காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி இவன் பயங்கர போய் பேசினவன், அப்பாவை ஏமாத்துறதுக்காக கண்ணு தெரியாத அப்பாவை ஏமாத்தினான், அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்தை இவன் ஏமாத்தினான், மாமங்காரன் வீட்டில் போய் ஏமாத்தினான், இதே தான் அவனுடைய தொழில். அப்போ அந்த சமயத்தில் கண்ணு தெரியாத அப்பாங்கிட்ட போய் அவன் போகும்போது, அப்பா நான் வேட்டையாடிட்டு கொண்டு வந்திருக்கிறேன், அண்ணங்காரன் ஏசாவினுடைய அந்த 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 வேட்டையாடி கொண்டு வந்த மாதிரி இவன் கொண்டு வந்து நடிக்கிறான். அந்த சமயத்தில் அவங்க அப்பா சொல்கிறான், கண்டுபிடிச்சான். அப்பா அப்பனுக்கு ஓரளவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவன் சொல்றான், உன் பேர் என்னப்பா? அப்பா நான் ஏசாப்பா. அப்பதான் அவன் சொல்றான், உன்னுடைய தோல் ஏசா மாதிரி இருக்குது, அவனுடைய குரலோ யாக்கோவ போல இருக்குது. பேர் என்னன்னு அப்பங்காரன் கேட்டப்போ என்ன சொன்னான்? நான் ஏசா. இப்ப நீ திருப்பி அதே போய் பேசுறியான்னு கேட்கறதுக்கு தான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அந்த டூப் இங்க அடிக்கிறியான்னு பாக்குறாரு. திருப்பி திருப்பி அந்த பொய்யான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இருக்குதான்னு பாக்குறாரு. அவன் மனைவி கிட்ட போய் சொல்ற, பெத்த தாய் கிட்ட சொல்ற, இப்ப திருந்திட்டேன்னு சொல்ற, ஆனா இன்னும் அந்த பொய் உனக்குள்ள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்ப நீ என்ன மனம் திரும்பிட்டே? அப்புறம் நீ என்ன ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த பழைய பொய் உன்னுடைய வாழ்க்கையில திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குதே. அதுக்காக தான் அவர் திரும்பி திரும்பி கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? தெரியாம அவர் கேட்கல. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். பெத்த தகப்பனை நான் ஏமாத்தினேன், கண்ணு தெரியாதவனை ஏமாத்தினேன், எங்கள் அண்ணனுக்கு சேர வேண்டிய பாகத்தை நான் அபகரித்து ஏமாத்தினேன், வீட்டை விட்டு ஓடினேன், எங்களுடைய மாமங்காரனை ஏமாத்தினேன். என் வாழ்க்கையிலலாம் ஏமாற்றும் பொய்யும் போதும் ஆண்டவரே. நிறைய சொத்து எனக்கு இருக்குது, ஆனால் என்னால் நிம்மதியாக வாழ முடியலையே. இத்தனை சொத்துக்கள் இருந்தேன்ன போய் என்ன, இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன சொன்னேன்? உன் பேர் என்ன சொன்னேன்? யாக்கோபு. புரிஞ்சுக்கிட்டியாப்பா? சரி, இன்றிலிருந்து நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். பரம்பரை பணக்காரன் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளோ பெரிய கிருபை! உண்மையை உண்மைன்னு நீ ஒத்துக்கிட்டனாக்கா உனக்கு ஆசீர்வாதம். அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் புஸ்தகம் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். தேவ இறக்கம் வந்துச்சுன்னா உன் வியாதி நல்லாகும், தேவ இறக்கம் வந்துச்சுன்னா பிரச்சனை நல்லாகும். ஏன் இறக்கம் உன்னுடைய வீட்டுக்குள்ள வரல? நீ நிறைய விஷயத்தை ஆண்டவருக்கு நீ மறைக்கிற, உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்துல நிறைய விஷயத்தை நீ ஆண்டவருக்கு மறைக்கிற. இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணலாமா, ஆண்டவரே இனிமே நான் உங்கள்கிட்ட இன்னும் நான் மறைக்க மாட்டேன். 38 வருஷங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இன்னைக்கு இங்கே கூட உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில 14 வருஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கடந்த 2 வருஷமா ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ண, 1 வருஷமா இதுக்காக நீ போராடின, பதிலே கிடைக்கல. நீ எவ்வளவு வருஷமா இந்த விஷயத்துக்காக அழுதன்றது ஆண்டவருடைய புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்குது. மற்றவங்க எல்லாம் வேளாங்கண்ணியை தேடினாங்க, மரியாள்கிட்ட போனாங்க, அந்தோனியார்கிட்ட போனாங்க, ஆனா நீ இயேசுகிட்ட மாத்திரமே நீ வந்த. இதுக்காகத்தான் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். மற்றவங்கெல்லாம் குளத்த தண்ணியை பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஆனால் இவனும் ஆண்டவரே என்று சொல்லி பார்த்துருக்கிறான். இவனுக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன?
இவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, இவனுடைய பாவத்தினால்தான் இவனுக்கு 38 வருஷம் வியாதி. சுகமான பின்பு இயேசு சொல்றார், இனி நீ அந்த பாவத்தை செய்யாதன்றார். என்ன பாவம் செஞ்சிருப்பான்? 38 வருஷம் அவன் சஃபர் பண்ணது தெரியாது. எந்த வயசுல பாவம் செஞ்சிருப்பான்? இப்ப அவனுடைய வயசை சொன்னிருந்தாங்கன்னா அந்த 38 வருஷம் கழிச்சாக்க நமக்கு தெரிஞ்சு போயிடும் எத்தனாவது வயசுல இவன் இப்படி செஞ்சான்னு சொல்லிடலாம். அது சொல்லப்படவே இல்லை. ஆனா ஒண்ணு தெரியுது, இவன் இத்தனை வருஷம் அவன் படுத்த படுக்கையா இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், பாவம். பாவம், இவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, பாவம் தான் இவனுடைய பிரச்சனைக்கு காரணம். ஆனா இங்க உட்கார்ந்துருக்கனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னேன், ஞானஸ்தானம் எடுத்தேன்னு வேற ஜம்பமா சொல்லிக்கிட்டேன், ஆனா உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்படலையே. ஏன்? ஏதோ சில வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாம இருக்கலாம். கண்டுபிடி, தற்பரிசோதனைக்கு தனியா உட்காரு, வேலைக்கே நீ போகாதே, ஆண்டுடைய சமத்துல உட்காந்து உன்னை ஆராய்ஞ்சு பண்ணி பாரு. அவன் குற்றம், இவன் குற்றம், அவ குற்றம், இவ குற்றம் சொல்லாதே. உன்னுடைய குற்றத்தை நீ கண்டுபிடிப்பார், உன் பிரச்சனை தானா நீங்க போயிடும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். 38 வருஷமாய் வியாதி கிடக்கிற அவனை ஆண்டவர் கண்டது போல பல மாதங்களாய், பல வருஷங்களாய், பல பிரச்சனைகளுக்காக ஜபம் பண்ணி பதில் பெறாமல் இருக்கிற, ஏக்கத்தோடு இருக்கிற, இந்த கூட்டத்துக்குள் வந்திருக்கிற உன்னை அவர் கவனித்திருக்கிறார். அவர் எல்லாருக்கும், எல்லாரையும் அவருக்கு தெரியும். யார் யார் எங்கெங்கிருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது, சிரித்த முகத்தோடு இருந்தா கூட எவ்வளவு மனவேதனையோடு உட்கார்ந்திருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? ஐயா, ஆண்டவருக்கு தெரியும். சோர்ந்து போகாத, உன்னுடைய ஜபங்கள் கணக்கில் எழுத வைத்துப்பட்டிருக்கிறது. நடந்து போகும்போதெல்லாம் நீ ஜபம் பண்ணியிருக்கிறிய, சாமி அதை மறக்கல, அதெல்லாம் ரெக்கார்டாக்கி வச்சிருக்கிறார். ஆனா எப்ப பதில் கொடுக்கணும்னு ஏதோ சில மாற்றங்களுக்காக அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அது என்னன்றது நீ தான் கண்டுபிடிக்கணும். தனியா உக்காரு, ஆசீர்வாதம் சும்மா இல்ல வர்றது, அதுக்காக நீ கொஞ்சம் சில முயற்சிகள் எடுக்கணும். உன்னுடைய குறைகளை கண்டுபிடி, சரிப்படுத்து. இன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், நாளைக்கு ராத்திரி கூட்டத்தில் அல்ல, இன்னைக்கு ராத்திரியா இப்பவே செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜெபிக்கலாமா? உன்னுடைய குறையை கண்டுபிடிச்சு அதை நீ சொல்லிடுறியா, வாயை திறந்து சொல்லிடுறியா? ஆமாண்டவரே, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, இதுதான் என்னுடைய குடும்பத்தின் சமாதான குறைவுக்கு காரணம், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் ஆண்டவரே, இனி நான் யாரு மேலையும் பழி போட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை முன்னேறாம இருக்குதே அதுக்கு காரணமே நான் தான். எனக்கு இப்ப இலங்கையில் இருந்ததை விட இப்ப நான் கை நிறைய பணம் இருக்குது, நான் வசதியா இருக்கிறேன், ஆனா நிம்மதி இல்லையே, அதுக்கு காரணம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிடும் சுவாமி, சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் போய் பேசிட்டு இருக்கிறேன், இனி என்னுடைய வாயில எந்த பொய்யும் வரக்கூடாது, உதவி செய்யும், மன்னிப்பு கேளு. பாவத்தை மறைக்கிறவனுக்கு தான் வாழ்க்கை இருக்காதான், அறிக்கை செஞ்சு விட்டுறனுக்கு தேவனுடைய இரக்கம் வந்துடும். இரக்கம் வந்துச்சுன்னா உன் பிரச்சனை நீங்கி போயிடும், இரக்கம் வந்துச்சுன்னா உன்னுடைய வருத்தம் சுகமாயிடும், வியாதி சுகமாயிடும், நீ எதுக்கு ஜெபிக்கிறோ அதுக்கு பதிலும் வந்துடும். தேவ இரக்கம் ஏன் வரல? நீ பாவத்தை மறைச்சிக்கிட்டே இருக்கிற, உன் குற்றத்தை நீ யோசிக்கவே மாட்டேன்ற, உன் வாயின் வார்த்தையினால எத்தனை பேரை நீ வேதனைப்படுத்தி இருக்கிற, ஏன் நீ மற்றவனை குற்றம் சொல்ற? ஆமா சாமி, என்னுடைய வாயின் வார்த்தையினாலதான் அவன் அப்படி பிரிஞ்சு போனான், அவன் அப்படி பிரிஞ்சு போனான், என் குடும்பம் இன்னைக்கு சின்னாபனம் ஆயிருக்குது, என்னுடைய வாயின் வார்த்தை தான். ஒத்துக்கிறேன் சாமி, இந்த ஒரு விஷயம், என்னுடைய வாயை கழுவும், என்னுடைய கண்களிலே பரிசுத்தம் இல்லை, என்னுடைய கண்களை கழுவும், தலை முதல் கால் வரை என்னை கழுவிடும். கேளு, நிச்சயமா கர்த்தர் கிருபை செய்வார். 38 வருஷம் வியாதியசனை சுகமாக்கின தேவன் உன்னுடைய பிரச்சனையை சரியாக்குவது கூடாத காரியம் அல்ல. தீர்மானம் எடுத்தா அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபையும் இருக்கும்ல கர்த்தாவே. தலை கவிழ்த்து பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அந்த பிரச்சனை சரியக்கூடாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்களே, உமக்கு தெரியாத ரகசியம் இல்லை, உதவி செய்ய ஆண்டவரே. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த வேதனை அனுபவிப்பது? எல்லாரும் எங்களை பார்க்கறாங்க, எங்க குடும்பத்தை பார்க்கறாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையா, இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வராதா, ஒரு அற்புதத்தை எங்களுடைய வீட்டுக்குள்ள நடத்த மாட்டீரா? நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தானே ஆண்டவரே. தவறுகள் அறிக்கை செய்கிறோன்னு யாராவது அறிக்கை செஞ்சாங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சிடும் ஆண்டவரே. இன்னைக்கே அந்த அற்புதத்தை காட்டும், இன்றைக்கே ஒரு பெரிய அற்புதத்தை நீ காட்டும். என்னென்ன காரியத்துக்கு இப்போ ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த காரியத்தை வாய்க்க செய்யும். இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கிறவங்க மாத்திரமல்ல,
இந்த வீடியோவை யாரெல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களும் யாராவது தீர்மானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி. அவங்களுடைய வருத்தத்தை நீர் மாற்றும், அவங்களுடைய பிரச்சனையை மாற்றும், அவங்க எதிர்பார்க்கிற காரியத்துக்கு நீர் பதில் செய்யும். என் நாமத்துல என்ன கேட்டாலும் தருவேன்னு சொன்னீரே, வாக்கு மாறாத தெய்வமே, இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போவதாக, எல்லா வருத்தங்களும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போவதாக. என்னென்ன காரியத்துக்காக இப்பொழுது ஜபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. இந்த ஜபத்தின் பலனை இனி வரப்போகிற நாட்களில் நாங்கள் பார்த்து உமக்கு நன்றி என்று வாய் திறந்து சொல்லத்தக்கதாய் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும் ஆண்டவரே. உம்மை நம்பிதானே வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.